வேலூரில் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோ மூலம் மூளை அறுவை சிகிச்சை செய்யும் வசதி துவக்கம். கர்நாடக அரசு மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் கர்நாடக அரசு கோரிக்கைக்கு உடன்பட மாட்டார்கள் என நம்புகிறோம். மத்திய அரசு நீர்வளத்துறைக்கு இன்னும் நிதி வழங்கவில்லை. வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள நருவி மருத்துவமனையில் தமிழகத்திலேயே முதன்முதலாக மூளை அறுவை சிகிச்சை ரோபோ அறுவை சிகிச்சையை செய்யும் முறையை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவங்கி வைத்தார். இதேபோல் வலிப்பு நோய் கண்டறியும் மருத்துவ பிரிவை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி துவங்கி வைத்தார். இவ்விழாவில் மருத்துவமனையின் இயக்குநர் சம்பத், துணைத் தலைவர் அனிதா சம்பத் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாட்டிலேயே முதல் முறையாக இந்த மூளை அறுவை சிகிச்சை செய்யும் ரோபோ இன்று துவங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் மூளை அறுவை சிகிச்சையை 6 மணி நேரத்தில் ரோபோ செய்து முடிக்கும். இந்த ரோபோ அறுவை சிகிச்சை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் கேரளா அமிர்தா மருத்துவமனையில் மட்டுமே உள்ளது. நாட்டில் 3வதாக இம்மருத்துவமனையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அரியூர் தங்க கோவில் வளாகத்தில் வித்யா நேத்திரம் என்றழைக்கப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 2வது கட்டமாக ரூபாய் 50 லட்சம் வழங்கும் விழா அரியூர் தங்க கோவில் நிறுவனர் சக்தியம்மா தலைமையில் நடைபெற்றது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு கல்வி உதவித்தொகையை மாணவர்களுக்கு வழங்கினார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன் மற்றும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கர்நாடக முதல்வர் மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என்று கூறுவதற்கு உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் கர்நாடக அரசுக்கு உடன்படாது என நாங்கள் திடமாக நம்புகிறோம். நாங்கள் கர்நாடகாவுக்கு போட்டி போட்டு சவால் விட்டு சொல்ல விரும்பவில்லை. மத்திய அரசு நீர்வளத்துறைக்கு ஒதுக்கிய நிதி இன்னும் தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் மழையால் சேதமடைந்த ஏரிகள் நீர்நிலைகளை விரைவில் புனரமைக்கப்படும் என்று கூறினார். பேட்டி துரைமுருகன், நீர்வளத்துறை அமைச்சர். மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் அப்படின்னு அந்த மாநில முதல்வர் சொல்றாரு. நம்ம என்ன அரசும் உச்ச நீதிமன்றமும் நிச்சயமாக மதிப்புக்குரிய கர்நாடக முதலமைச்சர் சொன்ன அந்த கோரிக்கைக்கு உடன்பட மாட்டார்கள் என தைரியம் என்று கொண்டு ஆகினால் அவர் சொன்னார் என்பதற்காக நான் போட்டி போட்டு சவால் விட்டு சொல்ல விரும்பவில்லை. இவையெல்லாம் நீதிமன்றத்தின் முறைகள். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.